சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுத திருமுகம் அதிகாரம் 2:18 நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களே, சர்க்கரை நோயாளி ஒருவர் மருத்துவரிடம் சென்றார். அந்த மருத்துவர் சர்க்கரை நோயாளியை பார்த்து, உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருக்கிறது, நீங்கள் அதிகமாக சர்க்கரை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார், இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். அதை கேட்ட அந்த நோயாளி பின்வருமாறு சொன்னான், டாக்டர் அறிவு சொல்லுது, புத்தி சொல்லுது, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் என் நாக்கு கேட்க மாட்டேங்குது என்று பதில் உரைத்தாள். பிரியமானவர்களே, இப்படித்தான் வாழ வேண்டும். கடவுள் இப்படித்தான் வாழ சொல்கிறார். நம்முடைய அறிவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டளைகள் கற்பித்தாலும் பல நேரங்களிலே நாம் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாய் வாழ்வதால் நாம் பாவம் செய்கிறோம். இதைத்தான் இன்றைய 3 வாசகத்தின் வழியாக திருச்சபை நமக்கு விளக்கம் தருகிறது. பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே எவ்வாறு முதல் பெற்றோர் சோதனைக்குள்ளாகி அதன் சோதனையிலேயே விழுந்தார்கள் என்பதையும், புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு சோதனையை வெற்றி பெற்றார் என்பதையும் இந்த நச்சியெல்லாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தை பற்றி நாம் சிந்திப்போம். முதல் வாசகத்திலே சாத்தான் என்பவன் யார், அவனுடைய இயல்பு என்பது என்ன, அவன் எவ்வாறு முதல் பெற்றோரை சோதித்தான் என்ற 3 கேள்விகளுக்கு நாம் விடை காண்போம். பிரியமானவர்களே, கடவுள் உழைக்க படைக்கின்ற பொழுது அனைத்துமே நன்றாகத்தான் படைத்தார். அவரிடம் தீமை என்பதே கிடையாது. அப்படி தீமை இல்லாத இறைவன் எப்படி சாத்தானை உருவாக்க முடியும் என்ற கேள்வி இயல்பாக எழலாம். பிரியமானவர்களும் அனைவருக்குமே தெரியும், திருச்சபையும் இதைத்தான் கற்பிக்கின்றது. கடவுள் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே வானத்துவர்களை படைத்தார். வானத்துவர்களுக்கு ஆன்மா மட்டுமே உண்டு, உடல் கிடையாது. இந்த உடல் இல்லாத ஆன்மாக்களை மட்டுமே கொண்ட அந்த வானத்தூதர்கள் எந்த ஒரு காரியத்தை முன்னிட்டும் ஒரே ஒரு முறைதான் தங்களுடைய கருத்தை சொல்ல முடியும். மீண்டும் மீண்டும் தங்களுடைய கருத்துக்களை கடவுளை மாற்றிக்கொள்ள முடியாது. கடவுளை நாங்கள் இனிமேல் வணங்க மாட்டோம் என்று லூசிஃபர் தலைமையில் ஒரு சில வானத்தூதர்கள் கடவுளுக்கு எதிராக பிரிந்து சென்று விடுகின்றார்கள். அவர்கள் தான் கெட்ட சமணசுகள், சாத்தான்கள். இப்படி பிரிந்து சென்ற அந்த சாத்தான் தான் மட்டும் கடவுளிடம் சென்று பிரிந்து விடாமல், கடவுள் படைத்த மனிதர்களையும் கடவுளிடம் சென்று விடாமல் தடுப்பதற்காக எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு முதல் பெற்றோரை முதல் முயற்சியிலேயே கடவுளிடமிருந்து பிரித்து செல்வதை தான் நம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த சாத்தானை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் செய்தி 8:44 இவ்வாறாக குறிப்பிடுவார். சாத்தான் உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை என்பதே இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை பற்றி, அவனுடைய இயல்பு என்ன என்பதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார். சாத்தானுடைய இயல்பு என்னவென்றால், பொய் பேசுவதுதான் அவனுக்கு இயல்பான காரியம். பிரியமானவர்களே, அப்படி இருக்கின்ற அந்த இயல்பை கொண்ட சாத்தான் எவ்வாறு ஆதி பெற்றோரை சோதித்தான் என்பதை முதல் வாசகம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். சாத்தான் ஏவாளிடம் வந்து இவ்வாறாக கேட்கிறது. கடவுள் அதை நாம் தொடக்க நூல் அதிகாரம் 3:1 இவ்வாறாக வாசிக்க கேட்டோம். கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்து உண்ணக்கூடாது என்றது உண்மையா? பிரியமானவர்களே, கடவுள் அப்படி சொல்லவே இல்லை. மாறாக அதிகாரம் 2:16 இவ்வாறாக படிக்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே என்று கட்டளையிட்டார். கடவுள் சொன்னது ஒரே ஒரு மரத்திலிருந்து உண்ணக்கூடாது என்று. ஆனால் இந்த சாத்தான் பொய் பேசுவது அவனுக்கு இயல்பாக இருந்த காரணத்தினால் அவன் கடவுள் மீதே சந்தேகப்பட்டு, கடவுள் பொய் சொல்வதாக அவன் இங்கே அதிகாரம் 3:1 ஏவாளிடம் பேசுகிறான்.
கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்து உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று மனிதருக்கு இயல்பாக தான் மனிதருக்கு உதவி செய்வது போல மிக லாபகமாக பேசி அந்த ஏவாளை சோதிக்கிறது. அந்த ஏவாளும் கடவுள் சொன்னதை தெளிவாக குறிப்பிடுகின்றார் பின்வரும் வசனங்களிலே. ஆயினும் ஏவாள் தான் மனிதனாக இருக்க விரும்பாமல் கடவுளிடம் மனிதனாக இருக்க விரும்பாமல் ஆசைப்பட்டு கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்று விரும்பி கடவுள் பேச்சிற்கு கீழ்ப்படியாமல் சாத்தானின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது. அதன் வழியாக அவரும் அவருடைய கணவரும் பாவம் செய்தார்கள். தொடர்ச்சியாக பாவம் உலகிற்கு வந்தது. ஆனால் நச்சீதி வாசலே வாசிக்க கேட்டோம், அதே சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எவ்வாறு சோதனையை உட்படுத்தியது என்று. நீர் கடவுளின் மகன் என்றால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி அவரை சோதித்தது. பிரியமானவர்களே, சாத்தானுடைய இயல்பு எதுவென்றால் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நம்மளுக்கு உதவி செய்வது போல நம் வழியாகவே சாத்தான் நம்மை சோதிக்கிறது. உதாரணத்திற்காக, ஒருவேளை நான் காலை 6 மணி திருப்பலிக்கு நான் வரவில்லை என்றால் பங்கு தந்தை என்னிடம், பிரதர் ஏன் நீங்கள் பூசிக்கு வரல என்று கேட்கின்ற பொழுது, இயல்பாக ஒருவேளை என்னுடைய பொய் சொல்வது இயல்பாக இருந்தால், ஃபாதர் தலைவலிக்குது அதனால் நான் கோயிலுக்கு வரேன் என்று பொய் சொல்கின்ற பொழுது, நான் கடவுளை தேர்ந்து கொள்ளாமல் உண்மையை தேர்ந்து கொள்ளாமல் எப்பொழுதெல்லாம் பொய் சொல்கின்றோனோ அப்பொழுதெல்லாம் நான் சாத்தானை தேர்ந்து கொள்கின்றேன். ஏனென்றால் யோவான் செய்தியிலே நாம் வாசிக்க கேட்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக குறிப்பிடுவார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று குறிப்பிடுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நானே வழி நானே வாழ்வு என்று சொல்லிவிட்டு நான் தான் நீதி நான் தான் இரக்கம் என்று குறிப்பிடவில்லை. மாறாக நானே உண்மை என்று குறிப்பிடுகின்றார். நாம் எப்பொழுதெல்லாம் உண்மையை பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொள்கின்றோம். எப்பொழுதெல்லாம் பொய் பேசுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் அந்த பொய்யின் பிறப்பிடமான சாத்தானை தேர்ந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் உண்மையை பேசுபவர்களாக வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமீன்.